இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். தஞ்சாவூர்ல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. கோபால்ஜியுடைய வாழ்க்கையில் நான் பக்கத்துல இருந்து பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நிறைய ஊரில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். நம்ம நேரடியாக நான் பக்கத்துலேருந்து பார்த்ததெல்லாம் இதில் சொல்ல முடிஞ்சது சொல்ல முடியுது. நம்ம தஞ்சாவூரில் நிர்மலா நகர்னு ஒரு நகர் இருக்குது, இப்போ வந்து புதிய பேருந்து நிலையம் அருகில் பக்கத்தில் இருக்குது. அதில் அந்த ஊர் பொதுக்கான இடத்த ஒரு 1.5 ஏக்கர் நிலம் வந்து கிரவுண்டுக்காக ஒதுக்கப்பட்டது அந்நகர். அது மெயின் ரோட்லேயே இருக்கும். பக்கத்தில் குழந்தை இயேசு இல்லம் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை ஒட்டி அந்த இடம் அந்த வந்து கிரவுண்டு, அது அந்த நகரத்துக்கு நிர்மாண நகரத்துக்கு கிரவுண்டு. இவங்க என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமம் பண்ணி அதை பாதி கோயில் கட்டிட்டாங்க, பாதி கிரவுண்டு ஆக்கிட்டாங்க. இன்னொரு பாதி இருக்குது. நாம் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கூப்பிடாது. கோபால்ஜிட்ட சொன்ன உடனே சொல்ல ஒரு வாரத்திலேயே தேதி கொடுத்து கடத்த 3 மாதம் தொடர்ந்து 2002 ஆரம்பித்தது. அது 2002 அந்த சம்பவம் ஆரம்பித்தது. அந்த உள்ள அமைப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து அது கோபால்ஜி ரொம்ப சிரமப்பட்டு அதை வந்து கூட இருந்தே அவங்க தஞ்சாவூருக்கு வந்து செஞ்சார். அங்கே ஒரு கமிட்டி அமைச்சு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அது இப்போ இது பார்த்திங்கன்னா அது ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து இது வந்து பொதுமக்களுக்கு சொந்தமானது, இது எந்த விதமான சர்ச்சோ இல்லைனா சர்ச்சை சம்மந்தப்பட்ட குழந்தை இசையில் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கி வந்திருக்கு. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அப்போ அது கிட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது சின்னதாக, அந்த கோயில் நம்ம கோயில் நிர்மாணம் பண்ணும்போது அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அது கோபால்ஜி சொன்னோடனே உடனே நீ வருவோம் சொல்லிட்டு சொல்லி இப்போ அந்த உடல்நிலை சரியில்லாத இப்போ கஷ்டப்பட்டிருந்தார். அப்போவும் சொல்லி நான் வரேன்ப்பா வரேன் வந்து வரேன் அப்படின்னோடனே கோபால்ஜி தலைமையில் அங்கே ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது அங்கே மறுபடியும் ஒரு உண்ணாவிரதம் உட்காந்தோம். ஹெச் ராஜா போன்ற பெரியவர்கள்லாம் வந்திருந்தாங்க. உண்ணாவிரதம் உட்காந்தவுடனே கலெக்டரை வந்து பார்த்துட்டு அது இப்போது அந்த இடத்துல வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது, அது கிரவுண்டாக வச்சுக்கணும் சொல்லிட்டு வேலி போட்டு கிரவுண்டு பண்ணியிருக்கோம், கிரவுண்டாக இருக்குது. தஞ்சாவூரில் 2 சம்பவம் இந்த மாதிரி கோபால்ஜியுடைய முயற்சினால் நம்முடைய வழிகாட்டுதல் கோபால்ஜி வளர்ந்ததுனால நடந்திருக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான போட நம்ம தமிழ்நாட்டில் நடந்து நடந்துருக்கு. நாம் தஞ்சையில் நேரடியாக பார்த்தது என்னுடைய அனுபவம் இது. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கார், கிட்ட 2 முறை எங்கள் வீட்டில் நல்லா தங்கியிருக்கார். என்னுடைய திருமணத்துக்கு வரும்போதெல்லாம் உடல் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்போ பிரச்சாரக்காக இருக்கேன், சங்கத்தில் முள்ளனமாக இருக்கேன், நான் அந்த மாதிரி உடம்பு சரியில்லை சாமிஜி நான் போகணும் அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தா அதுக்கு 2 நாள் கழித்து தஞ்சாவூர் ப்ரோக்ராம் வந்தவுடனே எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் வீடு அம்மா அப்பா பார்த்து விசாரிச்சுட்டு போயிருக்கார். எனக்கு தெரியாது தகவல், அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுனால எனக்கு லெட்டர் போட்டாங்க. அப்புறம் நம்முடைய தஞ்சாவூரில் நம்முடைய காரியகர்த்தர் மூலியமாக தகவல் சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு சொல்லணும்னா ஒரு காரியகர்த்தர் ஒரு சுயம் சேவகரே குடும்பத்தில் கூட என்னை பிரச்சாரக்காக கூட்டு வந்தது கோபால்ஜியும் இலா கணேசன் தான். 1988 எங்கள் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போது அவங்க சொன்ன கோபால்ஜி சொன்னேன், ஏஞ்சி ஜி இவ்வளோ வேலைகள் இருக்குது நீங்கள் எங்கள் அப்பாவை பார்க்க போயிருங்களா, இல்லைப்பா நீ பிரச்சாரக்காக வரும்போது நான் உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட சொன்னோடனே மனம் உருந்து உன அனுப்பி வச்சாங்க. அப்போது அவங்களுக்கு கஷ்டம் நான் போய் பார்க்கணும் இல்லையா அப்படிதான். ஏன் இது சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்டத்தையும் தான் கஷ்டமாக கோபால்ஜி நினச்சி ஒரு சுயம் சேவைக்கு எப்படி இருக்கணும் நம்ம டாக்டர்ஜி வாழ்ந்து காட்டியது தமிழகத்தில் நம்முடைய பூஜனிய ராம கோபால்ஜி வாழ்ந்து காட்டினார். என்னை போன்ற காரியகர்த்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பல துறைகளில் பல நிறங்களில் பல இடங்களில் நம்முடைய அவருடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக நம்மளாம் வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அவருடைய ஆத்மா நம்முடைய எங்களெல்லாம் வழிகாட்டுது. நம்ம தஞ்சாவூரில் பூண்டி காலேஜ் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் குடிகாடுன்னு ஒரு கிராமம். 1996 முத முத நாங்கள் வந்து அங்கே சாக்கா ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஜெய்சங்கர் நம்ம ஜில்லா பிரச்சாரம் அங்கே இருந்தார். அப்போ நானும் அவர் போய் சாக்கா ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து சர்ச்சுக்காரங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அது கோபால்ஜி சொன்னோடனே கோபால்ஜி டூரில் வந்து சொன்னோடனே சரிப்பா நாளைக்கு சாக்கா நான் அங்கே வரேன் அப்படி சொன்னோடனே மறுநாளே உடனே அங்கே வந்துட்டார். அந்த குடிகாடுக்கு வந்தோடனே அங்கே ஒரு டீம் ஒரு 15-20 பேர் நம்ம பேசி வச்சுருந்தோம். போய் சாக்கா ஆரம்பித்தோடனே அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. அந்த இடத்துலையே அந்த மெயின் அந்த ரோட்லேயே உட்காந்து தர்ணா பண்ண மாதிரி பண்ணி அப்படி தாசந்தார் ஆர்டிஓ எல்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து அந்த பாபநாசன் அது வந்து அது வந்து இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் நடக்கணும். இது கோயில், அது காளியம்மன் கோயில், அது காளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் அவங்க சர்ச்சு ஒன்று இருக்குது.
சொன்னோடனே அது பிரச்சனையே ரொம்ப ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வச்சிட்டார். அப்போ கடந்த அங்கேருந்து பார்த்தா இன்றைக்கி கிட்ட ஒரு 15-16 காரியகர்த்தர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் ஜில்லா காரியவர்கள்னு சொல்லுவோம் சிவகுமார்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த ஜில்லா காரியவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு பொண்டி காலேஜ் பக்கத்தில். கோபால்ஜா அந்த நேரத்துக்கு நம்ம என்ன தேவை அது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அது செஞ்சு காட்டுவார்.